ஹாய், நான் இப்போ உங்களுக்கு பேபி பொட்டேட்டோ பெப்பர் ஃப்ரை செஞ்சு காமிக்க போகிறேன். பேபி பொட்டேட்டோ வந்து எல்லா ஊர்லேயும் ஈஸியாக வருது. ஆமாம், போன தடவை ஊருக்கு போயிருந்த போது அம்மா வீட்டில் வச்சுருந்தாங்க. நான் ஊருக்கு போய் இறங்குற அன்னைக்கு பேபி பொட்டேட்டோ, என்னம்மா உங்கள் ஊரில் இதை வச்சுருக்கீங்க அப்படின்னு, ஏம்மா எங்கள் ஊரில் கிடைக்கும்ல அப்படின்னாங்க. அதனால தான் அம்மா நல்லா பண்ணியிருந்தாங்க. சரி, அப்போ அது இது ஒன்று ஷூட்டிங் எடுத்துருவோம்மா, ஏம்மா இது எங்களுக்கு சொல்லலை அப்படின்னே நான். அதனால் இன்னைக்கு அதுதான் ஷூட்டிங். இது தேவையானது வந்து நமக்கு பிடித்தமான பேபி பொட்டேட்டோ வந்து நான் வேக வச்சு ரொம்ப கொச கொசன் ஓவர் இதாயிருக்கூடாது. ஆனால் இது லேசாக வெந்தாலே நல்லா தான், உள்ளுக்குள்ள வரைக்கும் வெந்துருக்கும். அந்த நம்ம பெரிய பொட்டேட்டோ மாதிரி நடுவில் வேகாமல் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஆனால் ரொம்ப ஓவராக பிசு பிசுன்னு போயிடாமல் வெங்காயம் கேப்சிகம் கூட போடுவோம்னு சொன்னால், அதனால கேப்சிகம் நான் போடலை. பெப்பர் ஃப்ரை போடுற போட்டீங்கம்மா அன்னைக்கு மறந்தால மறந்துட்டீங்க நீங்க, உங்களுக்கு ரொம்ப மறதி ஜாஸ்தியாக போச்சு. கடுகு உளுத்த போட்டு தாளிக்கிறதுக்கு அதுக்கு வந்து பவுடர் வந்து நான் குழம்பு பொடியோ சில்லி போட்டு போடலை. பெப்பர், சீரகத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, தாளிக்கிறதுக்கு எண்ணெய், எனக்கு எதுலனாலும் கொஞ்சோண்டு கேப்சிகம் போட்டால் ரொம்ப பிடிக்கும். பொதுவா உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்றது பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன அதோட சேர்த்து இந்த மாதிரி இந்த இப்போ மார்க்கெட்ல இப்போ இது யார் இது கண்டுபிடிச்சாங்கன்னு எனக்கு தெரியல. சின்ன பிள்ளைங்களை சாப்பிட வைக்கிறதுக்கு நல்ல ஒரு அருமையான இது நம்ம பூமியே நமக்கு விளைய வச்சு கொடுக்குது. இல்லை இது உருளைக்கிழங்கு பெருசாக கொஞ்சம் பிடிங்கிறாங்களான்னு தெரியல எனக்கு. பட் ஆனால் எல்லா கடையிலையும் பேபி பொட்டேட்டோஸ், பேபி பொட்டேட்டோ பார்த்த உடனே பிள்ளைங்களுக்கு பிடிக்க தான் செய்யுது. அது சரி, பேபி கார்னு, பேபி பொட்டேட்டோ இதெல்லாம் வந்து இன்னைக்கு சமையல் அறையில் ஒரு புரட்சி மாதிரி. நாங்களாம் சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போது இந்த மாதிரி மக்காச்சோளம் வந்து பெரிய மக்காச்சோளம் கிடைக்கும். இன்னைக்கு வந்து அமெரிக்கன் கார்ன் இங்கே செய்யுங்க. முன்னே தான் மக்காச்சோளம் எதுக்கு இப்போ நல்ல முத்து மாதிரி கடித்தா கடிக்க வராது. எங்கேயோ ஒரு இடத்துல எப்பயோ ஒரு இடம் பாப்கார்ன் வந்து கடையில் கிடைக்கும். இந்த ரோட்டில் விட்டு பொறி விட்டுட்டு வர்றவங்க கொண்டு வருவாங்க. அப்புறம் சரஸ்வதி பூஜையோட சோளப்பொறி இருக்கும், அது நாட்டுச்சோளத்தில் பொறி பண்ணுவாங்க. அந்த மக்காச்சோளம் வந்து நான் உங்களுக்கு ஒன்று சொன்னால் நீங்கள் சிரிக்கக்கூடாது. அதை ஊற வச்சு மாட்டுக்கு தீவனம் அரைக்கும் போது அரைச்சி போடுவாங்க, பால் நிறையா கொடுக்கும் அப்படிங்கிறது. ஆனால் அது வந்து மாட்டுக்கு நல்லதுன்னு நினச்சி போடுவாங்க. இன்றைக்கி நம்ம சாப்பிட்றோம், அப்போ நமக்கு எவ்வளோ நல்லதுன்னு பார்த்துக்கோ. பால் எவ்வளோ நல்லதோ அந்த அளவுக்கு சோளமும் நல்லது. இன்றைக்கி வந்து ஜூஸியாக இருக்குது கார்ன் எல்லாம். ஆனால் நம்ம இந்தியன் கார்ன் வந்து ஹார்டாக இருக்கும். இந்த மாதிரி மாட்டுக்கு தீவனம் போடுறதுக்கு அது இந்த உருளைக்கிழங்க வந்து பாதி பாதியாக கட் பண்ணி போட்டுடலாமா? போடணும்னா போட்டால் போடலாம். அப்புறம் அது பேபி கார்ன் மாதிரி தெரியாதுல்ல, பேபி பொட்டேட்டோ. பேபி பொட்டேட்டோ மாதிரி தெரியாதுல்ல, இப்படி இருந்தால் தானே அது அப்படி தெரியும். நமக்கே வந்து இது இப்படி இருந்தால் தான் எனக்குலாம் இப்படி சாப்பிட பிடிக்கும். போட்டுறவா இதை சாப்பிட்டுக்கணும். ஏன் இப்போ கூடாது, அதுக்கு இந்த க்ரன்ச்சியாக கலர் மாறாமல் இருக்கு. இதில் கொஞ்சம் இந்த ரோஸ்ட் ஆகிற மாதிரி ஆகட்டுமா? ரோஸ்ட் ஆகிட்டு இருக்கு. இல்லை அந்த ஏதாவது ஒன்று வந்து நல்லா அந்த கலர் வந்து அதை காட்டுங்க நல்லா. இருக்குல்ல? ஆமாம் ஆமாம் ஆமாம். அது நம்ம ஃபுல்லாகவே கலர் வர்ற மாதிரி நம்ம பிரட்டிடலாம் இந்த. காரத்துக்கு இது மட்டும்தாங்கிறதுனால இந்த வாசம் பெப்பர் வாசம் நல்லாவும் இருக்கும். போட்டுருங்க. நம்ம அந்த ஸ்கொயர் ஸ்கொயராக கட் பண்ணி போடுறதுலாம் சில்லி பவுடர் கொஞ்சம் போடுவோம். இதுக்காக தேவையில்லை, இதே நல்லாயிருக்கும். சீரகத்தூள் போடுவோம்.
உப்பு போட வச்சிட்டுருந்தோம். உப்பு கேப்சிகம் போட்டுட்டு போட போறீங்களா? இல்லை இல்லை போட்டு கேப்சிகம் கொஞ்சம் கிரன்ச்சியா இருந்தா நல்லா இருக்கும். இது இப்படியே இப்படியே சர்வ் பண்ணணும்னா கூட சர்வ் பண்ணிடலாம். நான் கேப்சிகம் ஆட் பண்ணுறோம் நாங்கள் அவ்வளோதான். இதில் வந்து கொத்தமல்லி தழை தூவுறது பதிலாக இப்போ இன்னும் கொஞ்சம் வந்து இங்கே கருவேப்பிலையே உருவி போட்டிங்கன்னா வாசம் நல்லாயிருக்கும். இருக்கட்டும், என்ன கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும், கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும், கொஞ்சம் சிம்மில் வேணால் வச்சுருங்க. நம்ம இதே நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு, இப்போ வந்து இந்த கேப்சிகம் போட்டுருவோம். பொட்டுன்னு ஒரு ரெண்டு நிமிஷம் இருந்தால் போகும். கேப்சிகம் வந்து ஃபுல்லாக வேகணுங்கிறது அவசியமே கிடையாது. அதனால் வதங்கட்டுமா? இப்போ இந்த கேப்சிகம் வாசம் கூட வர ஆரம்பிச்சிச்சு. க்ரீன் கலரும் இதாக இதோட சேர்த்து அப்படியே முடிச்சிடலாம். நீங்கள் மேலே கொஞ்சம் கருவேப்பிலை உருவி போட்டுக்கிட்டால் கூட நல்லா தான் இருக்கும் வாசம், அது நல்லாயிருக்கும். ஏன்னா இது இது வந்து ஒரு நாளைக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பேபி கார்ன் நிறையா கிடச்சிதுன்னா, பேபி பொட்டேட்டோ, பேபி பொட்டேட்டோ அது கிடச்சிதுன்னா நீங்கள் வாங்கி வச்சுட்டு, நான் வந்து பேபி பொட்டேட்டோவை வந்து இந்த பீஸ் மசாலா பண்ணுறது, ஈவன் பன்னீர் பட்டர் மசாலா பண்ணும்போது கூட ரெண்டு செஞ்சு பார்த்து உங்க கிட்ஸ வந்து ஹாப்பியா ஹாப்பியா வச்சுக்கலாம்.